தந்தை சிவராஜ் அவர்களின் நினைவை போற்றி அவருக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்து தேசிய அளவில் எளிய மக்களின் மீட்சிக்காக பாடாற்றியவர் தந்தை சிவராஜ். அவருடைய துணைவியார் மீனாம்பாள் சிவராஜ் அவர்களும் தேசிய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர். SCST ஃபெடரேஷன் என்கிற அமைப்பின் தலைவராக இருந்து அம்பேத்கர் அவர்களால் தலைவராக ஏற்கப்பட்ட பெருமைக்குரியவராக இருந்து பணியாற்றியவர் தந்தை சிவராஜ். அவருக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவருடைய திருவுருவச் சிலை இந்த பகுதியில் பாதுகாப்பில்லாத நிலையிலே இருக்கிறது. அருகில் உள்ள பூங்காவில் இந்த சிலையை நிறுவ வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்க உள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கலைஞர் நியமித்ததை நாடறியும். கலைஞருக்கன்று ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்து ஆட்சி நிர்வாகத்தில் பணிபுரிந்தாரோ அதேபோல இன்று முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிர்வாக பணிகளை கவனிப்பதில் பெரும் துணையாக இருப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் முழுமையான ஏற்பிசைவோடு முதல்வர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறது. கூட்டணி கட்சி என்கிற முறையில், தோழமை கட்சி என்கிற முறையில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் பிரிவினருக்கும் துணை முதலமைச்சர் பொறுப்பு பிரதிநிதித்துவப்படுத்துகிற அளவுக்கு அவங்களை வரணும், முக்கியமான அமைச்சர் பொறுப்புகள் கொடுக்கணுங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இப்போ கோவிசிலையில் வந்து முக்கிய பொறுப்புகள் வந்து நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் கொடுத்து, தொடர்ந்து இதுக்கு அடுத்து துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் பிரிவினர் வந்து நியமிக்கிறதுக்கான சூழல் வந்து தமிழ்நாட்டில் உருவாகும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு உள்ள சுதந்திரம், ஆளுங்கட்சிக்கு உள்ள உரிமை, ஆளுங்கட்சி தம்முடைய கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்களுடைய ஏற்பிசைவோடு தான் இந்த முடிவை எடுத்திருக்க முடியும். ஆகவே திமுகவில் நாம் தலையீடு செய்து கோரிக்கைகளை எழுப்ப முடியாது. பொதுவான முறையில் எளிய மக்கள், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், முக்கியமான அதிகாரங்களுக்கு வர வேண்டும் என்பது ஒரு வேட்கை. அது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் முன்மொழியப்படுகிற ஒன்றுதான். ஆகவே
விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னொரு கட்சியின் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் இன்னொரு கட்சியின் முடிவுகளில் தலையிட முடியாது.